ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற பரம ரகசியம் என்ன அப்படின்னா, சசிகலாவிடம் பேசியதை வெளிப்படையாக சொன்ன சீமான், சசிகலா எடப்பாடிக்கு இடையில் சமரசம் செய்ய ஏன் முயற்சி செய்தார் சீமான், சசிகலா எடப்பாடியை பற்றி சொன்னதை திட்டமிட்டு மறைத்தாரா சீமான், சசிகலா எடப்பாடிக்கு இடையில் சீமான் செய்ய போவது சமரச அரசியலா சாணக்கிய அரசியலா, இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக சீமான் சசிகலா சந்திப்பில் என்ன நடந்தது, எதற்காக பேட்டியில் அந்த சந்திப்பில் நடந்ததை வெளிப்படையாக பேசினார் சீமான், இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம பரம ரகசியம் ரிவீல் பண்ண போகுது இந்த எபிசோடோட இறுதி பகுதியில். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 4 தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டிகளில் திருமதி சசிகலாவுடனான சந்திப்பு குறித்து, அதில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து அவர் பேட்டி கொடுத்தது பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு, விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதை வச்சு நிறைய மீம்ஸ் போட்டுட்ருக்கிறாங்க, சீமானை கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சுருக்கமாக பார்த்தா, அவர் வந்து திருமதி சசிகலாவை சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு போய் சந்தித்தார். அவர் சந்திச்சுட்டு வெளில வந்தப்போ எந்த பிரஸையும் பார்க்கலை, அவர் பார்க்காம போயிட்டார். ஆனால் திரு சீமான் எப்படி திருமதி சசிகலாவை பார்க்கலாம், என்ன காரணத்துக்காக பார்க்கலாம், எதுவும் பொட்டி வாங்கிட்டாரா அப்படிலாம் கடுமையாக விமர்சித்தாங்க. அந்த விமர்சனங்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். பொதுவாக போயஸ் கார்டனுக்கு கூட்டணிக்காகவோ அல்லது மரியாதை நிமித்தமாக யார் போனாலுமே அவங்க பொட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிற ஒரு வழக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு, நம்ம அதையும் மறுப்பதற்கு இல்லை. திரு வைகோ பொட்டி வாங்கிட்டார் அப்படின்னாங்க, திரு திருமாவளவனை சொன்னாங்க, திரு ராமதாசை சொன்னாங்க, திரு தாப்பாண்டியனுக்கு அந்த விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதெல்லாமே நடக்கிறது தான், அது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை. இந்த முறை திருமதி சசிகலாவை சந்தித்த திரு சீமான் மீது அந்த விமர்சனத்தெல்லாம் முன் வச்சாங்க, எதுக்காக போனார், ஏன் போனார் அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அது பற்றி அப்போது சீமான் வெளிப்படையாக எதுவும் பேசலை, என்ன பேசணும் ஏது அது பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போது அண்மையில் கொடுத்த 4 தொலைக்காட்சி பேட்டிகள்லையும் திருமதி சசிகலாவுடனான சந்திப்பில் நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னு அவர் வாய் திறந்திருக்கிறார், அதுதான் இப்போ சர்ச்சையாக மாறியிருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் 1 மணி நேரம் பேசணும், நீண்ட நேரம் பேசணும், அரசியல் பேசணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டோம், அதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களோடு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தயங்குவது போல் தயங்கி என்ன பேசணும் அப்படின்றதையும் சொல்கிறார். அதுதான் சர்ச்சையாக மாறுது. திருமதி சசிகலா வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, என்கிட்ட அதை சொன்னாங்க. நான் கேட்டேன், அப்படி ஒத்துமையாக இருக்கலாமேம்மா அப்படின்னு சொன்னேன், நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரி நீ வேணா பாரு தம்பி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லுவது மாதிரி சொல்கிற. அதற்கு பிறகு தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு திருமதி சசிகலாவை நான் போய் பார்த்தா நான் கேட்பேன், ஏம்மா இப்படி ஒதுங்கிக்கிட்டீங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி குறித்த கேள்விக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாதகமாக பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி நான் வைத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினார், இந்த சைடும் திருமதி சசிகலா நம்மாள், அந்த சைடும் அவர் நம்மாள், அவர் என்கிட்ட ரொம்ப மனம் திறந்து பேசினார், யாரும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் மந்திரியாகவே கூட இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். வர முறை வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனால் இன்னும் சிறப்பாக பணியாற்றுவார் அப்படின்ற ஒரு பாராட்டு பத்திரத்தையும் வாசிக்கிறார். இதுதான் பெரிய விமர்சனத்திற்குள்ளாகுது. உடனே மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தலைவா அப்படின்ற மீம்ஸு. பார்த்தீங்களா, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல, இவர் வந்து அதிமுகவோட பி டீம் அப்படின்னு மீம்ஸு. அதிமுக எப்படி போனால் உனக்கு என்னையா, எதுக்கு நீ போய் பஞ்சாயத்து பண்ணுற, பஞ்சாயத்து பண்ண கவர்னரும் நீயும் ஒன்றா அப்படின்ற மீம்ஸு, இப்படி நிறைய மீம்ஸுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் எதற்காக சீமான் பேசினார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதற்கு அடுத்து
நம்ம சொல்ல போகிற விஷயம்தான் பரம ரகசியம் செய்தியாளர்கள் டீம் கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும் நேர்கள், அரசியல்வாதிகள் பண்ணுற எல்லா விஷயத்திற்கு பின்னணியிலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. ஏதோ அவங்க சாதாரணமாக பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அவங்க தும்முனா அதற்கு பின்னணியில் அரசியல் இருக்குது, அவங்க கண்ணை சிமிட்டுனா அதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்குது. திரு சீமான் நினைத்திருந்தால் திருமதி சசிகலாவுடன் நான் எந்த அரசியலும் பேசலை, அது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான சந்திப்பு, எனக்கும் திரு மா நடராஜனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது, அந்த அடிப்படையில் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் யாருமே எந்த கேள்வியுமே எழுப்ப முடியாது, எந்த டிஸ்பியூட்டும் வந்திருக்காது, எந்த விமர்சனமும் வந்திருக்காது. திரு சரத்குமார் கூட அப்படி தான் சொன்னார், நாங்கள் அரசியலே பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அப்படி திரு சீமான் சொல்லலை. நம்ம செய்தியாளர்கள் சொல்வது திட்டமிட்டே தான், இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தே தான் அவர் தயங்கி தயங்கி சொல்வது போல் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணார் அப்படின்றாங்க. ஏதோ பை ஸ்லிப், வாய் தவறியும் அந்த விஷயத்தை அவர் சொல்லலை. தான் சொன்ன அந்த சாரத்தை எல்லா தொலைக்காட்சிகள்லையும் அப்படியே அச்சு பிசகாமல் அந்த விஷயத்தை கன்வே பண்ணிகிட்டே போகிறார். அப்படின்னா இதற்கு பின்னணியில் அரசியல் கணக்கு இல்லாமல் அவர் அப்படி பேசுவாரா? இதுதான் நம்ம பரம ரகசியம் குழுவினர் எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிற கருத்து. இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. இதில் குறிப்பாக இன்னும் நுட்பமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, திருமதி சசிகலா தன்னை சந்திக்க வந்த சிலரிடம் மட்டும் அரசியல் பேசியிருக்காங்க. அப்படி பேசியதில் திரு சீமானும் ஒருத்தர். அப்படி பேசியவர்களில் அவங்க ஆதங்கத்தோடு சொன்னது பலரும் நம்மள்ட்ட ரிவீல் பண்ணியிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மோடி அமித்ஷா கூட தேவலாம், அவங்க கூட எனக்கு 15 நாள் பரோல் கொடுத்தாங்க, ஆனால் திரு எடப்பாடி தான் ரொம்ப நெருக்கடி கொடுத்தார், 5 நாள் தான் பரோல் தருவேன் அப்படின்னு சொன்னார், யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னார், கடுமையான நெருக்கடிகளை இவர் தான் கொடுத்தார் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க, சீமான்ட்டையும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த போஷனை திரு சீமான் பேட்டிகளில் ரிவீல் பண்ணலை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு நட்சத்திரம் திருமதி சசிகலாவுடன் அண்மையில் பேசியிருக்கிறார். அவர்கிட்ட கூட அவங்க மனம் திறந்து சொல்லியிருக்கிறாங்க, யாரை நம்புறதுன்னு தெரியல, நிறைய துரோகிகள் இருக்காங்க அப்படின்னு மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. அப்படி சீமானோடும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் சீமான் ரிவீல் பண்ணலை, ரொம்ப செலக்டிவாக சில பகுதிகளை மட்டும் பேசியிருக்கிறார். இப்படி பேசுவது, இப்படி பேசினால் எப்படிலாம் மீம்ஸ் போடுவாங்க, எப்படிலாம் விமர்சிப்பாங்க, தன்னை என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றது திரு சீமானுக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் எக்ஸ்பர்ட் குழு நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க அவர் பேசுகிறார், தெரியாமலாம் பேசலை. அவரே சொல்கிறார், திருமதி சசிகலாவை சந்தித்ததை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டே நான் சமரசத்துக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டதையும் ரிவீல் பண்ணுறார் அப்படின்னா அதற்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது அப்படின்றார். அது என்ன கணக்கு? அதான் ரொம்ப முக்கியமானது. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். நம்ம குழுக்கிட்ட நம்ம அதை தான் சொன்னோம், இதற்கு பின்னால் ஒரு கணக்கு இல்லாமல் இப்படிலாம் பேச மாட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிற போது அவர் வைத்த குற்றச்சாட்டு, அவர் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கிறார், அவங்கள்ட்ட ரொம்ப சாஃப்டாக இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சார். அதற்கு பிறகு வேடிக்கை என்னென்னா அவரே போய் அதிமுகவில் இணைந்தார். கரு பழனியப்பன் ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திரு சீமான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிடுவாரா அப்படின்னு விமர்சனம் முன் வச்சாங்க. இப்போ சமீப காலமாக அதிமுகவோட பி டீம், பிஜேபியோட பி டீம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சொல்லி கொண்டு இருக்கிற போது தான் அவர் இதை வெளிப்படையாக பேசுகிறார், நான் வந்து சமரசத்துக்கு போகிறேன், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லவர், நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறார், திருமதி சசிகலா அந்த கட்சி வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதிமுக ஒன்றா இருக்கணும், பலமாக இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன், இப்பெல்லாம் ஏன் வெளிப்படையாக பேசணும், எதிராளிகள் வைக்கிற விமர்சனத்திற்கு இவர் ஏன் வலு சேர்க்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். சீமான் மிகவும் தெளிவாக காய்களை நகர்த்துறார் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரோ சசிகலா ஸ்டாண்ட் எடுக்கிறார், தொடர்ந்து அதை எடுத்துகிட்டே இருக்கிறார். நீங்கள் சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் மீது சிலர் வைக்கிற விமர்சனம், முக்கிய பொறுப்புகளில் பெரும்பாலானோர் முக்குளத்தோராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஒரு பார்வை. ஆனால் இவர் வந்து ப்ரோ சசிகலா ஸ்டாண்டை தொடர்ந்து எடுக்கிறார். மா நடராஜனோடு அவருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு, அதை மறுப்பதற்கில்லை. மா நடராஜனோடு இவருக்கு மட்டும் இல்லை, தொல் திருமாவளவனுக்கு உண்டு, வைகோவுக்கு உண்டு, மணியரசனுக்கு உண்டு, திருச்சி வேலுசாமிக்கு உண்டு, தாப்பாண்டியனுக்கு உண்டு, இப்படி நிறைய பேருக்கு தொடர்பெல்லாம் இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இவர் அந்த நெருக்கத்தை ரிவீல் பண்ணிகிட்டே வரார் அப்படின்னா, திருமதி சசிகலா என்பவர் தனி நபர் அல்ல, அவருக்கு ஒரு பின்னால் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்குது,
அவர் அதை அதை குறிவைத்து காய்களை நகர்த்துறார். இப்போ காடு வெட்டி குருவுக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாலை போடுறார் அப்படின்னா அது எதுவும் மரியாதை நிமித்தமான மாலை போடுறதா? அதற்கு பின்னணியில் சில அரசியல் கணக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம செய்தியாளர்கள்ட்ட சில எக்ஸ்பர்ட்ஸ் சுட்டி காட்டுறாங்க. அது மாதிரி தான் அவர் திட்டமிட்டே ப்ரோசசிகலா ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதற்கு பிறகு எடப்பாடியே புகழ்கிறார், அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும், அது என்னுடைய ஆசை, அது பலமாக இருக்க வேண்டும் அப்படின்றத விரும்புவது போல் பேசுகிறார். அப்படின்னா அது என்ன கணக்கு? இவர் தனியாக கேண்டிடேட் போடுறார், அதிமுக பலமாக இருக்கணும்னு ஏன் விரும்புகிறார் அப்படின்னா, உண்மையில் அவர் பலமாக இருக்கணும்னு விரும்புகிறாரா அப்படின்றது வேற. தன்னை ஒரு புரோ அதிமுககாரராக, ஒரு அதிமுகவின் அனுதாபியாக அந்த தொண்டர்களிடம் தன்னை பொசிஷன் பண்ணுறார். இதை ஏன் அவர் பண்ணணும் அடுத்த கேள்வி, இது ஏன் அவர் பண்ணணும் அப்படின்னா, அங்குதான் ஒரு மாஸ்டர் பிளான், நீங்கள் தேர்தல் நுட்ப அரசியல் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் நடக்கிற போது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இவங்களுக்கு இடையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. கடும் போட்டி இருக்குது அப்படின்னா, ரெண்டு கூட்டணிக்கு இடையிலும் கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னா, அதிமுகவிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்தோ தொண்டர்களோட ஓட் ஷேர் இருக்குல்ல, அது வந்து கலையாது, அது குவியும். போட்டி கடுமையாக இருந்தால் எல்லா அதிமுககாரரும் வந்து ஏ திமுகவை தோக்கடிக்கணும்ப்பா அப்படின்னு அதிமுகவே அந்த ரட்டலைக்கே ஓட்டு போடுவாங்க. ஆனால் போட்டி கடுமையாக இல்லை அப்படின்னு வைங்களேன், திமுக தான் ஜெயிக்கும் போல இருக்குது, திமுக ஒரு 180 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, அதிமுக தொண்டர்களோட ஓட்டு வந்து டைலூட் ஆகும். இது ஜென்ரலாகவே ஒரு தியரி, தேர்தலில் இது ஒரு காரணி. இப்போது இடைத்தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000-50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆளுங்கட்சி ஏன் ஜெயிக்குது அப்படின்னா, இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு எல்லாருமே வாக்களிப்பாங்க. இவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மாற்று பற்றி யோசிப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது 18.5% குறைஞ்சிச்சு. மீதி வாக்கு எங்கே போச்சு அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அமமுகவுக்கு போச்சுன்றாங்க, அது 5.5% தான். மீதி ஒரு 10% எங்கே போச்சு அப்படின்னா, நாம் தமிழருக்கு போயிருக்கிறது. மீதி கொஞ்சம் பர்சன்டேஜ் மக்கள் நீதி மையத்துக்கு கூட போயிருக்கிறது. அப்போ திரு சீமான் என்ன கணக்கு போடுறார் அப்படின்னா, இந்த பேட்டில் என்பது திமுக கூட்டணி வெல் அஹெடாக இருந்தால் அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சீமானை இவர் நம்ம ஆளுப்பா, நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சார், ஒரு ப்ரோ சசி ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஒரு ப்ரோ எடப்பாடி ஸ்டாண்ட் எடுக்கிறார், இவர் நம்ம ஆள், மிக கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார், நல்லா பேசுகிறார் அப்படி என்று, அதில் அந்த குழப்பமாக ஊசலாட்டத்தோடு இருக்கிற அதிமுக தொண்டர்களில் பலர் அமமுகவுக்கு கூட போகாமல் நாம் தமிழருக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியும் அப்படின்னா, ஆகாசத்திலிருந்து அவங்களுக்கு ஓட் ஷேர் கிடைக்காது அப்படின்றாங்க. நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து நீங்கள் ஓட்டை எடுக்க முடியாது, ஏன்னா அது பிரின்சிபிள்டான அலைன்ஸ், கொள்கையாக அவங்க ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இவர் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் தான் பேசிகிட்டு இருக்கார், அதனால் அங்கிருந்து எடுக்க முடியாது. இவர் அதிகமாக அடித்து எந்த மரத்திலிருந்து உலுக்கி பழங்களை பறிக்க முடியும்னா, அதிமுகன்ற கட்சியிலிருந்து தான் உலுக்கி பழங்களை பறிக்க முடியும். ஆக இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் இதை திட்டமிட்டே போடுறார், ஒரு ப்ரோ சசிகலா, ஒரு ப்ரோ எடப்பாடி, ஒரு ப்ரோ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ், தேர்தலை ரொம்ப நுட்பமாக அணுகக்கூடியவர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இது ஏதோ திரு சீமான் இப்போது செஞ்சதில்லை, திரு வைகோ அவர்களும் இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணியிருக்கார். அவருக்கும் சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து மதிமுக உதயமான போது எம்ஜிஆரை புகழ்ந்து எல்லா கூட்டங்கள்லையும் பேசுவார், அதிமுக தலைமை தான் எனக்கு எதிரி, அதிமுக தொண்டர்கள் எனக்கு வந்து எப்போதுமே அவரை பிடிக்கும் அப்படிலாம் பேசியிருக்கிறார். ஆனால் வலுவான தலைமையான ஜெயலலிதா இருந்ததுனால அதிமுக தொண்டர்கள் வெளியே போகலை. அதை தாண்டி அவங்க ஜெயலலிதாவை தாண்டி வைகோவை பார்க்கல. ஆனால் இந்த முறை ஒரு வலுவான தலைமை இல்லாததுனால அது தனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் அவர் தொடர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்படி சசிகலாவுக்கு நான் சமரசம் செய்ய போகிறேன், எடப்பாடி ரொம்ப சூப்பர், அவர் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்லாம் இப்படி இந்த பேட்டி கொடுத்த பிறகு கொடுக்குறப்பயே சீமானுக்கு தெரியாதா,
நம்ம இப்படி பேசினா என்னெல்லாம் கவுண்டர் வரும், எப்படிலாம் நம்மளை விமர்சிப்பாங்க அப்படின்லாம் அவர் தெரியாதவரா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறார் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இதில் இன்னொன்றும் உண்டு, பாஜக எங்கே தோற்கிறது, எங்கே நாம் தமிழர் ரொம்ப லாபகமாக காய் நகர்த்துக்கிறார்கள் அப்படின்னா, பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம், அவங்கள நெருக்கடி கொடுப்பதன் மூலம், அதிமுகவை அடித்து துவம்சம் பண்ணதன் மூலம் தாங்கள் பலம் அடையலான்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ராங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்க சுயமரியாதை, தன்மானம், அது எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்காக தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு பயம் காட்டிலாம் அவங்க மனசை மாற்ற முடியாது. அதனால தான் திருநெல்வேலிக்கு வந்த திரு ராகுல் காந்தி இப்போ அதை உணர்ந்திருக்கிறார். தமிழர்கள்ட்ட ஒரு யூனிக்கான ஒரு குணம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சேன். அவங்க எந்த கஷ்டப்பட்டாலும், ஏழ்மையில் இருந்தாலும், அவங்க சுயமரியாதைக்கு, தன்மானத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல தான் நாம் தமிழர் என்ன பொசிஷன் தன்னை பண்ணுது அப்படின்னா, தாங்க அதிமுக இருக்கிற இடத்துல தன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நாளை திமுகவை வலுவாக எதிர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற இடத்தில் ஒரு ஊசலாட்டத்தோடு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் விசுவாசி, அதிமுக தொண்டர்கள், என் ப்ரோ சசிகலாவில் இருக்கக்கூடியவர்களைக்கெல்லாம் ஒரு வலையை விரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தேர்தலை நுட்பமாக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வைத்திருக்கக்கூடிய பார்வை. இப்போயும் உங்களுக்கு என்னப்பா நீயா அடித்து விட்றியா அப்படின்லாம் நினைத்தால், மீண்டும் ஒரே கேள்வி, திரு சீமான் நினைத்திருந்தால் திருமதி சசிகலாவோடு நான் மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்தேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன், வேறு எதுவுமே அரசியல் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் ஒரு டிவியில் இல்லை, நாலு டிவிக்கு போய் மீண்டும் மீண்டும் இதையே பேசுவதன் அர்த்தம் என்ன? தன் மீதான விமர்சனங்கள் அதிமுக பி டீம் அப்படின்னு வரதை பார்த்த பிறகும் மீதி ரெண்டு டிவிக்கு போயும் இதே பேட்டியை கொடுத்ததன் அர்த்தம் என்ன? இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். இதுதான் நம்ம பரம ரகசியம் சிறப்பு அரசியல் ஆய்வு குழுவினர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம், ரகசியத்தோடு காத்திருங்கள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.